Hello friends, welcome to Anni's kitchen. இன்னைக்கு நாம கொரியாண்டர் chicken pulao எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஒரு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 200 கிராம் chicken clean பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல ஃபைனா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 1 இன்ச் பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு 5 லவங்கம், ஒரு 4 பச்சை ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 தேங்காய் எடுத்துக்கணும், அதாவது 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்க போகிறோம். நான் இதில் 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் அரைக்கும் போதே நாம் வந்து இது கூட கொத்தமல்லியையும் போட்டு அரைச்சிடலாம். கொத்தமல்லி ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நல்ல கலர் கிடைக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் அரைச்சி நம்ம பால் எடுக்க போகிறோம். இப்போது நம்ம நல்ல காரமாக இருக்கணும் நம்ம ரெசிபி, அதுவும் இல்லாமல் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல க்ரீன் கலரில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் இது கூடவே போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்ல கலரும் கிடைக்கும் காரமும் கிடைக்கும். இப்போது இந்த தேங்காய் அரைச்சதுலேருந்து நான் பால் வடித்து எடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் கம்மியாக கொத்தமல்லி போட்டிருந்ததுனால கலர் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஆயிலும் 2 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நாம் இதில் தாளிக்க வச்சுருக்கிற பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்க போகிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது. அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நாம் இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு ஜாஸ்தி வெங்காயம் தேவை கிடையாது. ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே புலாவுக்கு தக்காளி ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மூணுமே அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த மசாலாவில் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா கோல்டன் எல்லோ கலர் வர வரைக்கும் நாம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மசாலாலேயே. பாருங்கள் இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் சிக்கன் நல்லா டெண்டராக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிருக்கிறத தண்ணி வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸோடையே நம்ம ரிமைனிங் இருக்கிற 1 டீஸ்பூன் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகும். ப்ளஸ் இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த ரைஸில் இறங்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே விட்டால் ரைஸ் வந்து அடி பிடிச்சிரும். ஏன்னா நமக்கு இதில் வாட்டர் கண்டென்ட்டே கிடையாது. ஸோ நம்ம 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை அளந்து ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் பால் அப்படின்ற ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்னும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 50% ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூடி வச்சு தம் போடலாம். நான் வந்து ஜஸ்ட் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அவ்வளோதான் தம் போட போகிறேன். விசில் விடாமல் குக் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து பிரியாணி பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தம் போடுங்க. இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வெயிட் போட்டு விசில் விடாமல் நம்ம தம் வச்சு எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணலாம். இப்போது ஆல்மோஸ்ட் 8 to 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க கொஞ்சம் ப்ரெஷர் பிடிச்சிருக்கு, பட் விசில் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ ஸ்மெல் வெளியில் போகாமல் இருக்கும். நம்மளோட கொரியாண்டர் சிக்கன் புலாவ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.